ஹாய் கைஸ் ஆம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்ஸன்ஸ் வீடியோ ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் என்னோடய சேனல் வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையானா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம், ஓகேவா? சரி, பிகினர்ஸாக இருந்து என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் எது போல் வீடியோஸ் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன், சரிங்களா? அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, ஒவ்வொரு நாளும் எப்படி எவ்வளோ ரெவன்யூ வருது, தென் அது எதனால் வருது, ஏன் வருது, இந்தமாரி பல கொஸ்டின் நானே கேள்வி கேட்டு நானே ஆன்சர் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? அந்த விதத்தில் ஒவ்வொரு வீடியோவும் ஆவரேஜாக ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போகும். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். டைம் ஜோன் பாருங்கள், கரெக்டாக 11:36 ஆகுது, ஓகேங்களா? நம்மளுடைய டைம் ஜோன் எப்பயுமே 11:42, 12:05 to 12:10 இருக்கும், ஓகேங்களா? ஆவரேஜாக ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வந்து வீடியோ ஷூட்டிங் போகும், சரியா? அந்த விதத்தில் இன்றைக்கும் காமனான சேம் டைமில் தான் நம்ம வந்து வீடியோ ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ரீசன் என்னென்னா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பகலில் வந்து எப்போ பார்த்தாலும் பக்கு போயிட்டுருக்குங்க, சரிங்களா? அதாவது கரெக்டான பேஜ் யூஸ் இருக்காது, ஆடு கிளிக் நடந்திருக்காது, சம்டைம் ஆடு கிளிக் நடந்ததாக ரெவன்யூ வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும், அந்தமாரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் போகும். பட் ஆனால் நைட்டில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் என்னன்னா, இந்தமாரி எந்த ஒரு இஷ்யூஸாக இருந்தாலுமே அது ஃபிக்ஸ் ஆகிடும் ஆவரேஜாக. ஏன்னா ஆவரேஜாக ஒரு ரொம்ப நேரம்லாம் கிடையாது, 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா 12:01 நாளைக்கு வந்துடும் இல்லையா அப்படின்னும் போது, டுடே வந்த உடனே நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நமக்கு அப்டேட் ஆகிடும். அதனால் நம்ம டைம் ஜோன் லேட் எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதுதான், சரியா? தென் அது போக வேறு என்ன, சரி வேணா நம்ம டேரெக்டாக நம்ம டாப்பிக்குள்ளே வந்துடலாம். டாப்பிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்டாம் ஃபங்க்ஷன் கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆவரேஜாக ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா $10.73 வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இது வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்பவே கம்மி தான். பட் ஆனாலும் உங்களுக்கு பார்க்குறவங்க வந்து என்னடா அது ஒரே நாளில் இருக்கு $10 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்பவே ஒரு கம்மி தான், ஓகேங்களா? எனக்கு சாலிடாக ஒரே நாளில் $250 ஏன் $300 வரைக்குமே கூட ஒரு சிங்கிள் டேல கிடச்சிருக்கு. இது ஆவரேஜாக ஓகே, ஒரு நாளைக்கு $10 காமன், ஓகேவா? அப்போது $10.73 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே நேற்றுக்கு வந்து $1.57 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $359.88 வந்து நமக்கு லாஸ்ட் 7 டேஸில் வந்து கிடச்சிருக்கு. தென் திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1,640 அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. தென் இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, லாஸ்ட்டு பேமெண்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா $1,140.57 வந்து நமக்கு வித்ட்ரால், ஓகேங்களா? ஆனால் இதில் உண்மைக்குமே இன்னுமே வந்து இந்த கரன்சி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்தியன் கரன்சி வந்து ரிசீவ் ஆகலை, சரிங்களா? நண்பா எப்பவுமே வந்து 21ஆம் தேதி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து என்ன, இந்த மாதத்தில் லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாகவே 21ஆம் தேதி விட்டுட்டு 22ஆம் தேதி வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தென் 22 அனுப்பிச்சது, அதனால் டைம் ஜோன் மாறுதா என்னன்னே ஒன்றும் புரியல. வழக்கமாக ரிசீவ் ஆகிற 24ஆம் தேதி அப்படி இல்லை 25ஆம் தேதி அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும், சரிங்களா? பட் ஆனால் ரிசீவ் ஆகலை. தென் இன்றைக்கும் ஹாலிடேவாக போயிடுச்சு, அதனால் எப்படி சொல்கிறது, ஒர்க்கிங் டேவில் தான் ரிசீவ் ஆகும். இன்னுமே இந்த $1,140 வந்து ரிசீவ் ஆகலை எனக்கு, சரிங்களா? ரிசீவ் ஆனதுனால ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் எப்பயுமே சொல்லிடுவேன். பட் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளது என்னென்னா, லாஸ்ட் பேமெண்ட்டில் எப்படி இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எப்பவுமே இன்வாலிட் கிளிக்கில் போயிட்டு வந்து இதில் வந்து வரும், சரிங்களா? இப்போ இன்வாலிட் கிளிக்கெலாம் போக எனக்கு $1,140 அந்த பேலன்ஸில் இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு இப்போ லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு இங்கே மூவ் ஆகிடுச்சுனாவே கண்டிப்பாக சொல்கிறேன், 1 or 2 weeks ஆனாலுமே நமக்கான இந்த அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்தியன் கரன்சியாக வந்து ரிசீவ் ஆகிடும், சரிங்களா? அதனால் யாருமே பயப்பட வேண்டாம். சரி, இப்போ மேலே இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த $10.73 வந்திருக்கு இல்லையா, அது ஏன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போம். இப்போது இந்த பேஜ் யூஸ் பாருங்களேன், ஏன்னா முக்கியமான ஏரியாவே இது தான், சரியா? பேஜ் யூஸ் பாருங்கள், 902 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க. இந்த 902 பேர் வந்ததால் இந்த $10.73 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடையாது. ரீசன் என்னென்னா, கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு 73 போட்டிருக்கு இல்லையா, இதுதான் ரீசன். ஏன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் யூஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகாது நண்பா.
கூகுள் அட்சன்ஸ் உடைய ரூல் என்னன்னா, ஆடுகளுக்கு நடந்தா அமௌண்ட் வரும் இல்லைன்னா வராது. சம்டைம் நமக்கு குவாலிட்டியா எப்படி எந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கா ஒரு போஸ்ட் சர்ச் பண்ணி உள்ள வராங்களோ அந்த யூசருக்கு வந்து சிபிசி நம் பேஜ் வெப்சைட்டோட பேஜ் ஆர்பியம் பொறுத்து ஒரு சென்ஸ் ரெண்டு சென்ஸ் வந்து ஆடுகளுக்கு நடக்கலனாலுமே ஒரு சில வெப்சைட் கிடைக்கும், தென் இன்க்ளூட் என்னோட வெப்சைட்டுக்குமே. ஆனால் எல்லாரும் வெப்சைட்டுக்கு இப்படி கிடைப்பான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்காது. அதாவது ஒரு சென்ஸ் ரெண்டு சென்ஸ் தான் கிடைக்கும், டாலர் கணக்கில் கிடைக்காது. ஏன்னா ஒரு சிலர் வந்து உருட்டிட்டு இருக்கிறாங்க, 1000 விசிட்டர் வந்தாலே நமக்கு ஒரு நாளைக்கு பசாலையா $10 கிடைச்சிடும். அதெல்லாம் சும்மா கதைன்பா. உங்களுக்கு 100,000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் உள்ள வந்தாலுமே ஒரு நாளைக்கு எப்படி 100,000 பேர் வந்தாலுமே நம்ம வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் அமௌண்ட்டு இல்லைன்னா இல்லை சரிங்களா. தென் அந்த விதத்தில் என்னோடய வெப்சைட்டுக்கு 902 பேர் வந்திருக்காங்க, அதில் 73 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. 73 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $10.73 வந்து கிடச்சிருக்கு. தென் இதுவும் ஒரு வருத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, 73 யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. ஆனால் ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கும். இதில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு ஆடு கிளிக்குமே வந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும், கம்மியாகவும் கிடைக்கும் வச்சுக்கலாம். அந்த விதத்தில் இந்த 73 ஆடுகளுக்கு நடந்ததால் வர கிடையாது இந்த $10. பர்டிகுலராக ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு அதிகமான சிபிசி தன் பேஜ் ஆர்பியம் இருந்திருக்கு, அதனால ஒரே கிளிக்கு கூட அதிகமான டவுனே கிடச்சிருக்கலாம். தென் பக்கத்திலே பேஜ் ஆர்பியம் அண்ட் சிபிசி பாருங்கள், $11.89 வந்து பேஜ் ஆர்பியம் இருக்குது, சிபிசி 0.15 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பியம்னா என்ன, சிபிசினா என்ன, இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பேஜ் ஆர்பியம் உடைய வேலை என்ன, சிபிசி உடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பியம்னா என்ன, இது வந்து டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம் அல்லது காஸ்ட் பார்க் கிளிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இந்த $10.73 வந்ததுக்கான மெயின் ரீசனே இதுதான், இது ரெண்டு தான், பேஜ் ஆர்பியம் சிபிசி. ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ளே ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா, நான் எனக்கு வந்து பேஜ் ஆர்பியம் பாருங்கள் $11.89 இருக்குது, அப்போது எனக்கு $11.89 வந்து கிடைக்கணுங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கிடைக்கல. ஏன் ரீசன் என்னன்னா, கீழே பாருங்கள் சிபிசி 0.15 இருக்குது, அப்போது நமக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 15 cents தான் கிடைக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இதுதான் மெயின் ஏரியா, நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வெப்சைட்டில் கண்டிப்பாக பிளாகில் யாராக இருந்தாலும் பிளாக் ஒன்றும் அஃபிலேட் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம், யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த நீச்சில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா. இப்போது நான் எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் யூஎஸ் யூகே இந்தமாரி அதர் கண்ட்ரியை பேஸ் பண்ணி நான் ஆர்டிகல் ரைட் பண்ணுவேன். ஆக்சுவலி நண்பா ரெண்டே ரெண்டு கண்ட்ரி பர்டிகுலராக சொல்கிறேன் நினைக்க வேண்டாம், 200 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்களா. 1-2 கண்ட்ரி ஓகேங்களா. அந்த விதத்தில் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எந்த கண்ட்ரியில் எந்த கீவேர்ட்ஸ் எப்படி சிபிசி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றது நமக்கு ரிப்போர்ட் எங்கே இருக்குது என்னோட வெப்சைட்டுக்கு, அதனால் நான் அந்த கண்ட்ரியில் டார்கெட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். எக்ஸாம் எடுத்துக்கிட்டால் இப்போ இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், தென் டெக்ஸஸ் ஃபார் கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், இதுமாரி ஆக்சுவலி என்ன எல்லாமே சொல்றதெல்லாம் இன்சூரன்ஸ் கேட்டகரியில தான் ஓகேங்களா. உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா கீவேர்ட் ரிசர்ச் டூல் போயிட்டு இந்த பர்டிகுலர் நான் சொல்ற கீவேர்ட்ஸ் வந்து சிபிசி செக் பண்ணி பாருங்க. அப்போ $50 வந்து $350 வரைக்கும் சிபிசி வந்து இருக்கும் சரிங்களா. ஃப்ரீ டூல்ல கூட நீங்க செக் பண்ணி பார்க்க முடியும் ஓகேவா. அப்படின்னும் போது நம்ம இது போல கண்டென்ட் நம்ம வெப்சைட்டுக்குள்ள போட்டோம்னா நமக்கு ஒரு பக்கவா ஒரே ஒரு ஆடுகளுக்கு கூட யூஎஸ் பேஸ் பண்ணி அல்லது யூகே பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து உள்ள வந்து ஒரு ஆடுகளுக்கு நடக்குதுன்னா சாலரிடா நமக்கு வந்து சிபிசி ஆவரேஜ் நமக்கு தெரிஞ்சிருச்சு, $50 $350 வரைக்கும் சிபிசி இருக்கணும் போது அப்போ ஒரு ஆடுகளுக்கு சாலரிடா $100 வந்து $150 கிடைக்கும், ஏன் அதிகபட்சம் $500 கூட கிடைக்கும் ஓகேங்களா. ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கு அதனால தான் நான் சொல்றேன். அப்படின்னும் போது நமக்கு பக்கா குவாலிட்டியா ஒரு ஆடுகளுக்கு நடந்தாலே போதியமானது. நிறைய பேருக்கு வந்து நமக்கு வெப்சைட்டுக்கு வந்து 100,000 பேர் டிராஃபிக் வரணும், 10,000 பேர் ஒரு நாளைக்கு சாலிடா வந்தால் தான் நமக்கு அந்த ரெவன்யூ வந்து பேங்க் ஜென்ரேட் ஆகும் அப்படிலாம் சும்மா கிடையாது சரிங்களா. வரக்கூடிய 100 யூசர் கூட பக்கா யூனிக்காக வந்தாலே போதியமானது, நமக்கு 5 times ரெவன்யூ நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் வரதை கூட எடுக்க முடியும் ஓகேங்களா. ஆனால் அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் உள்ள வேணும், நம்ம வெப்சைட்டில் அந்த அளவுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் வேணும் சரிங்களா. அதை விட்டுட்டு 4 போஸ்ட் போகிறேன், எப்படி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸில் போகிறேன், டெக்னாலஜி ஓரியண்டாக போகிறேன்னா நீங்கள் போகிறது வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக வரும் நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் உங்களுக்கான அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து சிபிசி இருந்தால் தானுங்க கிடைக்கும் டாலர் ஒரு ஆடுகளுக்கு நடந்தால். சிபிசி $1 கம்மியாக இருக்கிற போது நமக்கு அன்னைக்கு கரண்டாக பேஜ் ஆர்மியம் எவ்வளோ இருக்கோ சிபிசி இருக்கோ அந்த டைம் ஜோனுக்கு அது எப்படி எப்படி சொல்லுது, 1 cents 2 cents தான் கிடைக்கும் ஓப்பனாக சொல்ல போனால். அதை விட்டு வரல வரலாம் எப்படி வரும் ஓகேங்களா. ஒப்பனா சொல்கிற ஒரு பிகினர்ஸாக இருந்து வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா மொதல் 1.5 உங்களால் ரெவன்யூன்றது பேரோல் ஜென்ரேட் ஆகவே ஆகாது சரிங்களா. உங்கள் வெப்சைட்டில் என்றைக்கு ஆயிரம் போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் ரீச் பண்ணீங்களோ அன்னைக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆர்கானிக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் உள்ளே வர ஆரம்பிச்சுனா மாபோ 500 விசிட்டருக்கு மேலே. அது போல நீங்கள் அன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணி கம்ப்ளீட் டார்கெட் முடிக்கிறீங்களோ அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது ஓகேங்களா. தென் பக்கத்தில் இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பாருங்கள், இம்ப்ரெஷன் 2,290 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது சரிங்களா. இந்த இம்ப்ரெஷன் மூலிமா என்ன யூசேஜ்னா எந்த ஒரு யூசேஜும் கிடையாது. தென் இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா பேஜ் யூஸ் பாருங்கள், 902 பேஜஸ் இருக்கு இல்லையா. இந்த 902 பேஜஸ் அப்படின்னா
902 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு. அந்த 902 பேர்ல எவ்வளவு நேரம் ஒவ்வொரு யூசர் வந்து வெப்சைட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த பொறுத்து இந்த பேஜ் இம்ப்ரெஷன் வந்து கவுண்ட் பண்ணி ஆகும் சரிங்களா. இது மூலியமா நமக்கு எந்த யூசர்ஸும் கிடையாது வெப்சைட்ல, பட் ஆனா நம்ம வெப்சைட்டில் ரேங்கிங் கொண்டு வந்து போகிறதுக்கு இந்த இம்ப்ரெஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போது யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காகவே மற்றவங்களுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்டில் கொண்டுட்டு வருது இல்லையா, அது எப்படின்னா அது போல தான். அதாவது பேஜஸ் சாரி வியூஸ் தன் இம்ப்ரெஷன் பொறுத்து தான் எல்லாமே கொண்டுட்டு வரும். அது போல தான் வெப்சைட்டுக்கும் இம்ப்ரெஷன் வந்து யூஸ் ஆகுது. ஆனால் இது மூலிமா நமக்கு 1 cent 6 cents கூட கிடைக்காது, அதாவது $1 கூட கிடைக்காதுன்றதான் அப்படி சொல்கிறேன் புரியுதா. தன் கீழே பேஜ் சிடிஆர் பாருங்கள், 8.09% வந்து இருக்குது நண்பா. இப்போதைக்கு சைடு வந்து அன்சேஃபாக தான் இருக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே தாங்க எப்பவுமே மெயின்டைனிங் பண்ணணும். 10க்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து எப்பவுமே ஆலிமிட்ன்றது 100% எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஆலிமிட் வராமல் இருக்கணும், உங்கள் சைடு சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்னா, நம்பர் ஒன் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் 12 தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆவரேஜாக வந்து அதாவது நியூஸ் பேப்பர் லெவல் தான் நீங்கள் வாங்குவீங்க, அதை அப்டேட் பண்ணால் டூலாக மாறிடும் சரிங்களா. அந்த விதத்தில் ஒரு $64 வரும், வித் ஜிஎஸ்டியோடு சேர்த்தோம்னா ஒரு $74 கிட்டத்தட்ட வரும். ஆவரேஜ் ஒரு 5,500 ரூபாலேருந்து 6,000 ரூபா வருங்க இந்தியன் கரன்சி பிரகாரம். உங்களுக்கு வேணும்னா ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வாங்கிங்க. வாங்கி யூஸ் பண்ணுறது மூலிமா, ஏன் நான் ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன, எப்பவுமே ப்ரீமியம் தீம்ஸில் ஃபாஸ்ட்டாக லோடிங் இருக்கும், தென் ஆடு வந்து ஷோ பண்ணுறது ஃபாஸ்ட்டாக நடக்கும் சரிங்களா. ஏன்னா நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தானே அமௌண்ட்டுன்றது ஒன்று வரும். அப்படின்னும் போது அதுபோல் தீம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. நமக்கு வந்து கண்டென்ட் வரணும்னு அவசியம் கிடையாது, ஆடு தான் ஃபஸ்ட்டாக வரணும். அதுக்கு எந்த தீம்ஸ் பெஸ்ட்டாக இருக்குமோ அதை தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் சரிங்களா. தென் இது எந்த ஒரு கம்பல் கிடையாது, ஃப்ரீ தீம்ஸுக்கு ஃப்ரீ தீம்ஸுக்கு ப்ரீமியம்ஸுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது புரியுதுங்களா. தென் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். தென் அது போக இந்த பேஜ் சீட்டர் எப்படி நம்ம 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுறது அதை சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் கூகுளோடைய ரூல்ஸ்லேயே இருக்குது என்னென்னா 250 விசிட்டர் வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம் ஓகேங்களா. பேஜ் சீட்டர் 0.8% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோடைய ரூல்ஸில் இருக்குது ஓகேங்களா. அப்படின்னும் போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 4 ஆடுகளுக்கு நடக்கலாம். அதுவே 1000 பேர் வராங்க அல்லது 1500 பேர் வராங்கன்னா 45 ஆடுகளுக்கு இருந்து அவ்வளோ 50 ஆடுகளுக்கு நடக்கலாம். இப்படின்னும் போது நமக்கு பேசிட்டார் 5, 6 இவ்வளோ தாங்க இருக்கும். அந்த 10ன்றதுமே ரீச் ஆகவே ஆகாது சரியா. நம்மளுடைய டார்கெட் என்ன, பேஜ் சிடிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணும், 10க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணால் ஆட் லிமிட் வராது. இதுதான் நமக்கு தேவை தவிர நிறைய பேருக்கு வந்து ஆட் லிமிட் வரதுக்கான மெயின் ரீசன் என்ன, இப்போ நேற்றுக்கு ஆட் லிமிட் விழுந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி 1 வீக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்காச்சும் ஒரு நாள் ஆச்சு பேஜ் சீட்டர் வந்து 50-60 மேலே போய் தொட்டிருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இந்த ஆட் லிமிட் வந்து வரும் ஓகேங்களா. ப்ரோ எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆட் லிமிட் வருது ப்ரோ, அதுக்கு என்ன தான் வழி ப்ரோ, அதுக்கு நிறுத்தவே முடியாதானா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து தயவு செஞ்சு மாற்றிடுங்க, மாற்றிட்டு ஆட்டோவேட்ஸ் வந்து 1 வீக்குக்கு வந்து எனபிள் பண்ணாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட்வே யூஸ் பண்ணுங்கள், ஆட்டோவேட்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வீடியோவில் சென்டர் நான் காட்ட போகிறேன் மேனுவல் ஆட்ஸோடைய பவர் என்னன்னு சொல்லிட்டு சரியா. அதனால் மேனுவல் ஆட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தான் இப்போது முக்கியமாக இந்த $10.73 வந்திருக்கான மெயின் ரீசன் இந்த கண்ட்ரீஸில் தான் நான் கொடுத்துருக்கு இருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இது எல்லாமே நான் பின் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா, எல்லா ஆட்ஸன்ஸை கொண்டு இது போல காட்டாது. நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டுமே வெப்சைட்டுக்கான ரிப்போர்ட் தான். நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருந்து யூடியூப் சேனலுடைய ரிப்போர்ட் தான் இவர் காட்டணும்னு சொல்லிட்டு நினச்சிப்பீங்க, ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் சேனலுக்கான ரிப்போர்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 4 மந்த்துக்கு முன்னாடி யூடியூப் தனியாகவும் வெப்சைட் தனியாகவும் பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா, கன்ஃபியூஷன் ஆயிட வேண்டாம். தென் இப்போ கண்ட்ரீஸில் வந்து பாருங்கள், யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 23 பேஜஸ் வந்திருக்கு சரிங்களா. இன்னைக்கு 23 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, அதில் 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க சரிங்களா. 7 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு $7.88 வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இதை வந்து ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா ஒரு யூசருக்கு $1 விதத்தில் எனக்கு சாலிடாக கிடச்சிருக்கு. இது ரொம்பவே கம்மி தான், பட் ஆனால் இது வந்து இன்வாலிட் கிளிக்காகவும் இருக்கலாம் தென் ஆர்கானிக் கிளிக்காகவும் இருக்கலாம். இது கரெக்டான கெஸ்ஸிங் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு மேலே நான் வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் $20 வந்து எஸ்டேக்கு மூவ் ஆகும், அது வந்ததாச்சு. போனால் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தென் அது போக மந்த் எண்டுன்னு ஒன்று இருக்குது, அப்போது எவ்வளோ டாலர் இன்வால்ட் கிளிக்கு போகும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கணக்கே கிடையாது. பட் ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் ஒரு $1000 ஆச்சு இருக்கணுன்றதான். ஏன்னா அப்போது சொல்லுது லிமிட்டு தானே இன்வால்ட் கிளிக் எனக்கு நடந்தது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் என்னோடய வெப்சைட் காலி பண்ணுறதுக்குன்னு எவ்வளோ ஸ்கேமர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, பட் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த வெப்சைட் போனால் எனக்கு இன்னொரு வெப்சைட் இருக்குது, நான் நாளைக்கே வந்து வேறு வெப்சைட் வச்சு என்னால் ரிப்போர்ட் கொடுக்க முடியும் ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து ஆடு கிளிக் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. நீங்கள் ஆடு கிளிக் பண்ணுறது மூலிமா எனக்கு அது ப்ராஃபிட்டபிளாக மாற்றவும் முடியும், வெப்சைட்டுக்கு சேஃபாக பார்த்துக்கிறதுங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட நான் வந்து இதை 7 மந்த்தாக வந்து வீடியோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஜஸ்ட் ஒன்று 5 டேஸ் தான் இருக்குது. இந்த 5 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா 7 மாதத்துக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்ம சேனல் வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா. ஒரு வீடியோ கூட மிஸ் ஆயிருக்காது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம சேனலில் போய்ட்டு ப்ரீ வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸும் நம்ம சேனல் பார்க்கலாம் நீங்கள் சரியா.
சரி நம்ம டாபிக்ல வந்துடலாம். தென் இப்போ பர்டிகுலராக நமக்கு யூஎஸ்ல இருந்து மட்டுமே $7 வந்துடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. அது போக கீழே இருக்கிற அதை கண்டி பாருங்க, அதை பார்த்தா வச்சுன்னா வச்சுக்க இந்தியா ஸ்ரீலங்கா அதன் குவைத்துலாம் பாருங்க, ரொம்ப பேஜஸ் தான். இதுல ரொம்பவே ஒரு வருத்தத்துக்கூடிய விஷயம் என்னன்னா இந்தியா பாருங்க நண்பா, 823 யூசர் வந்து இந்தியாவிலேருந்தே வந்திருக்காங்க. பட் ஆனால் 44 ஆடுகளுக்கு நடந்து 0.82 சென்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, ரொம்பவே ஒரு கஷ்டத்துக்கூடிய விஷயம்னா இந்தியா தான். ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன தான் கண்டென்ட் வைட்டாக போட்டாலுமே கூட எப்படி சிபிசி வந்து $100 இருந்தாலுமே இந்தியாவிலேருந்து வரக்கூடிய யூசருக்கு வந்து நமக்கு ஆடுகளுக்கு நடந்தால் இப்படி தான், இதுதான் நிலமன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன கேட்டகரி சிபிசி வைட்டாக போட்டாலும் சரி, லோ சிபிசியில் காம்படிஷன் இல்லாத கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணாலுமே சரி, இதுதான் இந்தியாவோட நிலமை. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸாக என்ன சொல்லணும்னா அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி போடுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிலும் டார்கெட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் யூகேஸ், அதாவது யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸு, உமனு, ஜெர்மனி, இந்தமாரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது. அந்தமாரி கண்ட்ரி டார்கெட் பண்ணி போஸ்ட் போகிறது பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். சரிங்களா, சரி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, எனக்கு இப்போ வர இப்போ நீங்கள் பார்த்தீங்கள இந்த ரிப்போர்ட்டு, இது எல்லாமே ஒரே ஒரு டொமைன்லேருந்து தான் இத்தனை இவ்வளோ ரெவன்யூமே நமக்கு கிடச்சிருக்கு. என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrflow.com, கீழே டிஸ்கிரிப்ஷனோட சைட் வந்து நான் கொடுத்துருக்கேன் எல்லா சைட்டும். ஒன் டே போய் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய நான் எது போல் ஆர்டிக்கல் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா நண்பா, அது லோட் ஆகிட்டு இருக்குது, நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அது லோட் ஆகிட்டு போகட்டும், வெயிட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லோட் ஆகி வந்துடுச்சு. சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய வெப்சைட், என்னென்ன வெப்சைட் கனெக்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம டீப்பாக மற்றதை பற்றி நம்ம பார்ப்போம். சரி இப்போது எங்கடா போச்சு வெப்சைட் வந்து பார்த்தீங்களா, இந்த இடத்த பாருங்கள், தெரியுதுங்களா சைடு, இதோ இந்த இடத்த தெரியுதுங்களா, இந்த இடத்த பாருங்கள். இப்போது லாஸ்ட் 7 days இந்த இடத்த பார்த்தீங்களா, லாஸ்ட் 7 days mrflow.com வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, $359.89 வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற சப்டொமைனில் பேருக்கு ஒவ்வொரு சென்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் mrflow.com ஒரே டொமைனில் தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர்ட்டு பண்ணிட்டுருக்கோம், அதனால தான் இவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்க, இது வந்து லாஸ்ட் 7 days இருக்குது, இதை நான் வந்து டுடேக்கு வச்சு காட்டுறேன். இப்போ டுடே இந்த இடத்த லோட் ஆகிட்டு இருக்குதுங்களா, லோட் ஆனவுடனே பாருங்கள் $10.72 வந்திருக்கு. இப்போது நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட் வந்து 100% ஜெனுவனானது, உங்களுக்கு 100% டவுட் வந்து கிளியர் ஆகிருக்கும். இதை வந்து லாஸ்ட் 7 days வச்சுட்டு அடுத்ததான் மெயின் பார்க்கக்கூடிய விஷயம்னா எனக்கு எந்தெந்த டிரைவ்லேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள், லாஸ்ட் 7 days டெஸ்க்டாப் அதாவது கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து மட்டுமே எனக்கு $349.63 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சரியா, அதே போல் மொபைல் டிரைவ்லேருந்து ஆவரேஜாக $10.24 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் இதுதான் நண்பா ஆட்சன்ஸுடைய ஃபுல் ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை விட்டால் ஆட்சன்ஸில் எதுவுமே கிடையாது காட்டுறதுக்கு. சரிங்களா, ஆட்சன்ஸுடைய ஃபுல் ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். யாரும் இந்த அளவுக்கு ஓப்பனாக காமிச்சு தமிழ் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு யாருக்கும் கிடையாது. ஓகேங்களா, $1000 மேலே எடுத்து காமிச்சதும் நாம தான், $1000 மேலே வித்ட்ரா பண்ணி காமிச்சதும் நாம தான். ஓகேங்களா, அதனால் நான் சொல்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரெவன்யூ அதிகமாக எடுக்க முடியும். நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் இது காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சைடில் கண்டென்ட் குவாலிட்டியாக வைட்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ரெவன்யூ கிடைக்குமா தவிர, நீங்கள் பேருக்கு என்ன போஸ்ட் வேணால் போட்டுட்டு நம்மளால் ரெவன்யூ எடுத்துட முடியும்னு நான் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். ஃபஸ்ட்டு சைட்டில் கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்கணும், அதுக்கப்புறம் ரெவன்யூ எடுக்கிறதுக்கான சோர்ஸ் என்னவோ அதை ரிசர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடியா தானாகவே கிடச்சிடும். சரியா, சரி இப்போ வந்து எனக்கு எந்தெந்த டிரைவ்லேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. தென் எந்தெந்த வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னென்னா எந்தெந்த ஆடுக்கு ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் ஆட்ரோட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேனுவல் ஆட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஆட் லிமிட் வராதுன்னு சொல்லிட்டு சொல்லலை. இப்போ இந்த இடத்து பாருங்கள், லாஸ்ட் 7 days வேட்பிரஸ் எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, இது என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா ஆட் யூனிட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஆட்ஸ் நண்பா. கூகுள் ஆட்ஸன்ஸ் பார்த்தவரைக்கும் நமக்கு 2 choice இருக்குது, ஒன்று ஆட்ரோட்ஸ் எனபிள் பண்ணி நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேனுவல் ஆட் யூஸ் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அப்படிலாம் ஆட்டோ ஆட்ஸும் யூஸ் பண்ண முடியும், மேனுவல் ஆட்ஸும் யூஸ் பண்ணும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஆட்டோ ஆட்ஸ் வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா, ரீசன் என்னன்னா ஆட்டோ ஆட்ஸ் வந்து நமக்கு என்னதான் ஆட் கிளிக் நடந்தாலுமே ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் ஒரு சென்ஸ் ரெண்டு சென்ஸ், ஆனால் எது எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் மேனுவல் ஆட்ஸுக்கு பக்காவாக டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்த பாருங்கள், வேர்ட் ப்ரெஸ்ஸு ரெஸ்பான்சிவ் அப்படி இருக்குல்ல, இது வந்து ரெஸ்பான்சிவ் ஆடு. ஓகேங்களா, நம்ம ஆட்சன்ஸில் ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஆடுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்தா தான் ஆடே வந்து அங்கே சரி ஆடுன்றது அந்த கோடை ஜென்ரேட் பண்ண முடியும், இல்லைன்னா ஜென்ரேட் பண்ண முடியாது. அந்த விதத்தில் எனக்கு எந்தெந்த ஆடு எனக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் ஜென்ரேட் பண்ணணும், அதாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்தந்த நேம் வச்சுருக்கேன். சரிங்களா, அப்போது ரெஸ்பான்ஸ் வேடுக்கு வேட்பஸ் ரெஸ்பான்ஸ்னு வச்சுருக்கேன். அந்த ரெஸ்பான்ஸ் வேடுக்கு எனக்கு $145.59 வந்து எனக்கு லாஸ்ட் 7 days வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, தென் ஐசிபிசி ஆடுக்கு கீழே பாருங்கள், வேட்பிரஸ் 300x850 இருக்குல்ல, இது வந்து ஸ்கொயர் ஆடு கட்டமாக இருக்கும். உங்களுக்கு டவுட் வந்தால் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஹோம் பேஜில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ரெண்டு ஆடு ஷோ பண்ணுறது
கட்டகட்டமாக இருக்கும் சின்ன சார், ஓகேங்களா. அதுக்கு வந்து ஐசிபி சார்ட் ஸ்கொயர் ஆடுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக $36.94 வந்து கிடச்சிருக்கு. தன் கீழே இருக்கிற ஒரு ஆடு பாருங்க, 0.4 ஆவரேஜாக காமனாக, அது ரொம்பவே கம்மி தான். பட் எல்லாமே அதாவது நீங்கள் முக்கியமாக பண்ணது ரெண்டே ரெண்டு ஆடு தான் என்னோடய வெப்சைட் யூஸ் பண்ணுறேன். இது ரீசன் என்னன்னா, பிகினர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டேஷன் வாங்கினா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லைட் இம்ப்ரெஷன் வந்து அதிகமாகி போயிடும். அவங்களுக்கு எங்கெங்கே காலி இருக்குதோ வெப்சைட்டில் எல்லா இடத்துலையுமே ஆட்ரோ ஆட்ஸ் வச்சு தள்ளுருவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க நண்பா. நம்ம வெப்சைட்டில் எந்த அளவுக்கு ஆடோடைய பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்குதோ அப்போ தான் நம்ம வெப்சைட்டோட லோடிங் ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். லோடிங் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கு ஆடு கிளிக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூ பேக்ரவுண்டில் ஜென்ரேட் ஆகும். அதனால் அதை புரிஞ்சுக்குங்க. தென் எனக்கு லாஸ்டஸ் அட்வைஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா இந்த இடத்து பாருங்கள், கனடாவிலேருந்து $193.30 வந்து கிடச்சிருக்கு. தென் யூஎஸ் யூனைட் ஸ்டேட்ஸ் கிங்டம்லேருந்து $137.90 வந்து கிடச்சிருக்கு. யூஎஸ்லேருந்து யுனைட் ஸ்டேட்ஸ்லேருந்து $18.47 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து $5.13 வந்து கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்லேருந்து $2.18 வந்து நமக்கு சாலிடாக கிடச்சிருக்கு, சரிங்களா. தென் அதை போக ஆட்ஸன்ஸோடைய கிராஃப் டீட்டெயிலாம் பாருங்கள் நண்பா. பர்டிகுலராக எனக்கு எந்தெந்த ஆடுக்கு ரெவன்யூ அதிகமான ரெவன்யூ கிடச்சிருக்குன்றது உங்களுக்கு இதிலே தெரியும். வெயிட் பெஸ்ட் எக்ஸ்பான்ஸுக்கு தென் ஐசிபிஸ் அடக்கும், அதுக்கு மட்டுமே $145.59 தென் $36.94 நமக்கு சாலிடாக கிடச்சிருக்கு, சரிங்களா. தென் உங்களுக்கு இதுலேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஆட்ஸன்ஸ்ன்றது ஒரு எப்படி சொல்வது, அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் கூகுள் ஆட்ஸன்ஸ் மட்டும்தான். அதுவும் ஆடு கிளிக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஆட்ஸன்ஸில் மட்டும்தான் தருவாங்க, தவிர ப்ரைவேட் வெப்சைட்லாம் வந்து ஓகேங்களா என்ன பண்ணுவாங்கன்னா பேஜஸ்க்கு கொடுப்பாங்க. அதே ஒரு 100,000 டிராஃபிக் வருதுன்னா ஒரு $50 அந்தமாரி, 10,000 விசிட்டர் அதான் 10,000 இம்ப்ரெஷன் வருதுன்னா $1 $2 அந்தமாரி தான் கொடுப்பாங்க, தவிர கூகுள் ஆட்ஸன்ஸில் மட்டும்தான் நமக்கு ஆடு கிளிக்கு அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகும், ஓகேங்களா. உங்களுக்கு டவுட் இருந்தால் ப்ரைவேட் வெப்சைட்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் எதுன்னு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்காதீங்க, நான் எதுவும் ரெஃபர் பண்ண விரும்பல, ஓகேங்களா. தென் இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமாக இருக்குன்னா நீங்கள் தரமாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அது பக்கம் ஃபைனல் வீடியோ முடிக்கிறதுக்கு சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், என்னன்னா நான் வந்து கூகுள் ஆட்ஸன்ஸில் எல்லாருக்கும் அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், பெய்டு சர்வீஸாக, அதாவது ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டனேட்டிங், இது எல்லாமே ஏ டு செட் வந்து ஃபுல் பேக்கேஜாக வந்து வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டனேட்டிங் ஆர்டிக்கல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம், சரிங்களா. ஒரு போஸ்ட் வந்து 150-250 ரேஞ்சில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். கண்டென்ட்டோடைய வேர்ட்ஸ் பொறுத்து வேரியபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா ஒரு போஸ்ட் 150 நான் சொன்னேன் இல்லையா, 1000 வேர்ட்ஸ் இருக்கும், தென் 100% யூனிக்காக இருக்கும், அப்ரூவல் கேட்டகரி ஃபுல் அண்ட் ஃபுல், ஓகேவா. நீங்கள் உங்களுக்கு வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு கண்டென்ட் பண்ண தெரியல, உங்களுக்கு ஆர்டிக்கல் வேணும்னா தலைமை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆர்டிக்கல் நம்ம ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. தென் அது போக நீங்கள் ஆல்ரெடி வெப்சைட்லாம் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க, பட் என்கிட்ட பேஜ் ஆர்பிஎம் சிபிசி சுத்தமாக புஷ் ஆகலை, சிபிசி 0.1 தான் இருக்குது, பேஜ் ஆர்பிஎம் சுத்தமாக வர மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு 1.5 கூட வரல அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி 1 மந்த்தில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு இன்சூரன்ஸு லாயர் கட்டுகளை நம்ம கண்டென்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், அது போட்டாவே உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது போல் நம்மக்கிட்ட மல்டிபிள் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, இதில் எதனா ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், 2 குரூப் வந்து கொடுத்துருக்கேன், குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், பப்ளிக்காக யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, குரூப்பில் வரீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக என்னுடைய அட்மின் யாருன்னு சொல்லிட்டு அந்த அட்மினில் போயிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான எனி டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீப்ளை கிடைக்கும். சம்டைம் வேறு யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா உண்மைக்குமே அது குரூப் அட்மினான்னு சொல்லிட்டு 1 or 2 times அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய அமௌண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 or 2 times உண்மைக்குமே அது நான் தானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலே நான் வந்து கால் பண்ண சொல்லுவேன், நீங்கள் கால் பண்ணி கூட எங்கள்கிட்ட எனி டவுட்ஸ் எதுவும் வந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா. தென் வேறு என்ன சொல்கிறது, இது நிறைய சொல்லணும் நண்பா, ஒவ்வொரு ஆட்ஸன்ஸில் ஒரு டீப்பாக உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 1 hour மேலே வீடியோ போயிடும், ஓகேங்களா. டே டு டேட்டில் வந்து நைட்டு 12 வரைக்கும் எப்படி சொல்கிறது வீடியோ ஷூட் பண்ணி போகிறது, என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து வீடியோ வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. சம்டைம் இன்னொரு 5 days தான் இருக்குது, இந்த 5 days கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 7 months எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகுது, அதுக்கு மேலே நம்ம வீடியோ போகிறதா வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வீடியோ வந்து இதுக்கு மேலே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏகப்பட்ட இன்வால்வ்களுக்கு வருது, இதனால் என்னுடைய சைட்டோடைய ஆட்ஸன்ஸோடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய வெப்சைட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாகவே குறைஞ்சி போச்சு, வரக்கூடிய ரெவன்யூமே குறைஞ்சி போச்சு, சரிங்களா. அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் போடுங்க, அதாவது 10 பேர் எனக்கு மோட்டிவாக சொன்னால் கூட நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ரீப்ளை எதுவும் இல்லை அப்படியாத பட்சத்தில் கண்டிப்பாக வீடியோ வராது. தென் வீடியோ வராதுன்னா ஆட்ஸன்ஸ் பற்றி வராது, பட் ஆனால் வேறு கேட்டகரியில் வரும், தைரியமாக இருங்க, சரியா. தென் பிக்னஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும்,
நீங்கள் வந்து ஸ்டார்டிங் எடுத்தவொடனே மொதல் மாதத்துலேருந்து ரெவன்யூ வந்துருமான்னு சொல்லி கிடைக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டென்ட் போடணும், அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் பண்ணணும், கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவல் அனுப்பிச்சு மானிட்டேஷன் வாங்கணும். அது பண்ணுறதுக்கே உங்களுக்கு மினிமம் வந்து 2 மந்த் டைம் எடுத்துரும் சரிங்களா. 1 இயரில் 2 மந்த் போயிடுச்சா? ஏன் நான் சொல்கிறேன்னா 1 இயருக்கு தான் நீங்கள் ஹோஸ்டிங் யாராக இருந்தாலும் வாங்குவீங்க ஓகேங்களா. அதனால் அதை பார்த்துக்குங்க. நீங்கள் வெப்சைட் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கி அதுக்கப்புறம் கண்டென்ட் போட்டு உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வர்றதுக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ இதுமாரி நம்ம கண்டென்ட் ஓட்டிய எல்லா கீவேர்ட்ஸ் சிபிசி எல்லாம் செக் பண்ணுறதுக்குள்ள அலசி அரைஞ்சி எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும்னா மினிமம் 6 மந்த் டைம் எடுத்துக்கும் பிகினர்ஸுக்கு சொல்ல வர. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 to 6 மந்த் வந்து பிளாகர் பிளாக்ஸ் பட்ட டொமைனில் கூட கூகுளோட இதை போயிட்டு அதில் ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு ப்ராப்பராக நம்ம ஒரு போஸ்ட் எப்படி போடணும் ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ இமேஜ் எஸ்இஓ இந்தமாரி அதாவது எஸ்இஓ மட்டும் பர்டிகுலராக சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக்னா என்னன்றது ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாகில் ஒர்க் பண்ணிவிட்டு வேர்ட்பிரஸ் பக்கம் வரும்போது உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. அதனால் பிளாகரில் போய் ஒர்க் பண்ணுறது என்னுடைய சஜஷன். நான் தவிர உங்ககிட்ட காசை குப்பா மாதிரி இருக்குது ஒரு எப்படி குப்பா மாதிரி இருக்குது எனக்கு காசை பற்றி கவலை இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு வேர்ட்பிரஸ் பக்கம் எடுக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். எங்கள்கிட்ட 1 ரூபா கூட செலவு ஆகக்கூடாது. எனக்கு அப்படி இருந்தால் ரெவன்யூ வரணும் வெப்சைட்லாம் கற்றுக்கணும் உங்களுக்கு பிளாகர் தான் பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா பிளாகரில் வந்து ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ நண்பா டொமைன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னா ஒன்று பிளாக் ஸ்பாட்டுன்ற அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் மட்டும்தான் வருமா தவிர ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் வேர்ட் ப்ளஸ்க்கும் பிளாகருக்கும் எதுவுமே சலச்சது கிடையாது ஓகேங்களா. பிளாகெல்லாம் வந்து 2 வருஷம் ஒரு போஸ்ட் ரேங்கிங் ஆக டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா. மினிமம் 2 வருஷம் எடுத்துக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த போஸ்ட் ரேங்கிங் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேர்ட் ப்ளஸ் கிட்ட கூட போக முடியாது பிளாகரு சாரி வே பிளாகர் பக்கத்தில் கூட வேர்ட்பிரஸ் வராது சரிங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில். ஏன்னா நான் சொல்கிறேன் எங்கிட்ட 1-4 வெப்சைட் பிளாகர்லேயே நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் உங்களை தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் பிளாக் ஸ்பாட் டொமைனில் புரியுதுங்களா. பிளாக் ஸ்பாட் டொமைனில் வந்து எல்லாரும் தப்பாக கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரெவன்யூ வராது வராதுன்னு வேர்ட்பிரஸோட பிளாகில் 5 மடங்கு ரெவன்யூ எடுத்து காட்ட முடியும். உண்மை அதுதான் ஓகேங்களா. அதனால பிளாகரில் ஒர்க் பண்ணுங்க. ஆனால் ஒன்று ஷார்ட் அண்ட் டைமில் வந்து ரெவன்யூ எடுக்கிறது ஒரே பிளாட்ஃபார்ம் வேர்ட் ப்ரெஸ் மட்டும் தான். அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. லாங் டைம் வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் வெயிட் பண்ணி கூட எடுத்துக்கிறேன்னா நீங்கள் பிளாகர் கூட வரலாம். எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ரெவன்யூ வேணும்னா நீங்கள் வேர்ட் ப்ரெஸ் பக்கம் தான் போயாகணும் சரியா. தென் இப்போ பாருங்கள் டைம் 12:02 ஆகுது. இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த $10.73 வந்து எஸ்டேக் போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா 12:01 எப்பயுமே வந்து நமக்கு அவ்வளோ டுடேக்கு வந்துருச்சு நேற்றுலேருந்து நமக்கு டுடேக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது நமக்கு 12:01 மாறணும். சம்டைம் 12:01 மாறல அப்படின்னா 12:05 ஆகும். 12:05 ஆகலை அப்படின்னா 12:10 மேலே தான் ஆகும் சரிங்களா. இப்போ 12:01 மேலே ஆகிடுச்சு 12:02 ஆகுது இல்லையா. இப்போது நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். டுடே டாலர் வந்து எஸ்டே மோகத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நண்பா. இந்தமாரி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து டே டு டேட்ல ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணி நான் போட்டுட்ருக்கிறேன் சரிங்களா. ஏன்னா ஒப்பனா சொல்கிறேன் என்னால் பேச முடியல ஓகேங்களா. ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏகப்பட்ட இருக்குன்னு நான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே நைட் அன் டைமில் தூங்கி தூங்கி பாடி ஓவராக அதுவாகி போச்சு. புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்லுவேன்னு. தென் உங்கள்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தென் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இந்த பேஜ் இருங்க லோடாகி வந்துருட்டோம் டவர் கிடைக்கல இல்லை நெட்டு காலையை போச்சாலும் தெரியல ஓகேங்களா. அது எல்லாமே ஃபோனில் வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லு வேறு ஃபோனே ஆங்கன்னா மாரி லோட் ஆகிட்டுருக்குது வரட்டும். தென் பிகினர்ஸாக இருந்து மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் டெலிகிராம் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 or 2 டேஸ்க்குள்ளே ரீப்ளேன்றது ஆன் தி வே கிடச்சிரும் கிடைக்காமலாம் போகாது ப்ரோ. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது எங்கிட்ட வெப்சைட் இருக்குது ப்ரோ அப்புறம் வாங்கிட்டு எல்லாமே பண்ணிட்டேன் ப்ரோ ரெவன்யூவே வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வர்றதுக்கு ஒரே சாய்ஸ் இருக்குது. சிம்பிள் ரொம்ப சிம்பிள் இருக்குது தான் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது சரிங்களா. வருதோ வரலையோ ஒரு 1000 போஸ்ட் போகிறதுக்கான வழியை மட்டும் நான் அதை யோசிங்க. இப்போது பேஜ் லோடாக வந்துடுச்சா இப்போ பாருங்கள் $20 எஸ்டேக்கு மாறிடுச்சு $10.73 மாறிடுச்சா. தென் கண்ட்ரிஸு பேஜஸ் எல்லாமே பாருங்கள் 00 ஆகிடுச்சு. இப்படி தான் நண்பாக இருக்கும் நைட்டு 12 மணிக்கு மேலே ஆட்சன்ஸு அதுக்கப்புறமேட்டுக்காக நமக்கு வரக்கூடிய பேஜஸ் ஆடு கிளிக்ஸுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் தான் அப்டேட் ஆகும் புரியுதுங்களா. தென் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே நண்பா. பை பை.